வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுவை சுதாகர். இன்றைய நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்எஃப்டி டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்றாங்க. எல்எஃப்டி டெஸ்ட்னா என்ன? எல்எஃப்டி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுறதுனால என்னென்ன நன்மைகள், இந்த டெஸ்ட்டில் என்னென்ன டெஸ்ட் எல்லாம் அடங்கியிருக்குது? ஏன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னாலே ஒரு 4-5 டெஸ்ட் சேர்ந்தது தான் வந்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அப்படின்றத பற்றியும், அதே போல் இந்த டெஸ்ட் பண்ணுறதுனால எந்தெந்த பேஷண்ட்டுக்கு வந்து உதவியாக இருக்குன்றதை பற்றி தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்க, இது நம்ம சேனல் புதுவை சுதாகர். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. எல்எஃப்டி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. கல்லீரல் இருக்குல்ல, நம்மளுடைய கல்லீரலில் சுரக்கக்கூடிய என்சைம்ஸ் உடைய வேல்யூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய புரதம், கார்போஹைட்ரேட் மற்றும் ஃபேட்ன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு பார்ட்டிகளுடைய மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டபாலிசம்னா தமிழில் வந்து நம்ம வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து சிதைக்கப்பட்டு உடலால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நுண்ணிய அணுக்களாக மாற்றக்கூடிய வேலைகளில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த கல்லீரல்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய இந்த கல்லீரலுடைய வேலை திறன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுதான் இந்த கல்லீரலுக்கான லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டில் 5 விதமான என்சைம்ஸ் உடைய வேல்யூஸ் வந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 4 விதமான பேராமீட்டர்ஸ், அதாவது 4 விதமான முக்கியமான காரணிகளையும் பார்ப்பாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, புரதத்தில் அல்புமின் அண்ட் குளோபுமின், இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்ப்பாங்க. அதே போல் பார்க்க போனீங்கன்னா டோட்டல் ப்ரோட்டீனோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. பிலிருபின் எவ்வளோ இருக்குது உடம்புல, பிலிருபின்றது ரொம்ப முக்கியமான விஷயம், நான் கண்டினியூஸாக சொல்கிறேன் வீடியோவில், அதனுடைய வேல்யூ எவ்வளோன்றதை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரோத்ரோம்பின் டைம் அப்படின்னா ரத்தம் உறைதலுக்கான நேரம் எவ்வளோ எடுத்துக்குது, இதையும் இந்த எல்எஃப்டியில் பார்ப்பாங்கன்னே சொல்லலாம். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 என்சைம்ஸு, ஒரு 4 முக்கியமான பேராமீட்டர்ஸை வந்து இதில் பார்க்கலாம். இந்த 5 முக்கியமான என்சைம்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல் வந்து அலானின் டிரான்ஸ்அமினேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் நம்ம ALT அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் SGPT அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்டேட் டிரான்ஸ்அமினேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம AST அப்படின்ற மாதிரி ஷார்ட் ஃபார்மில் சொல்லுவாங்க. SGOT அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா அல்கலின் பாஸ்பர்டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ALP அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் கொடுப்பாங்க. அடுத்து ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமா குளுட்டமைன் டிரான்ஸ்பரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து GGT அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் நம்ம கொடுத்துருப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா லாக்டேட் டீஹைட்ராஜினஸ் அப்படின்னு ஒரு என்சைமும் இருக்குது. இதை வந்து LD அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த 5 என்சைம் வந்து ரொம்ப முக்கியமான வேல்யூஸ் பார்ப்பாங்க. சப்போஸ் இந்த என்சைமோட வேல்யூஸ்லாம் அதிகரிக்கும் பொழுது லிவரில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நான் சொன்ன மாதிரி என்சைம்ஸில் மிக முக்கியமாக இந்த SGOT SGPTலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்லீரல், சிறுநீரகம், இருதயம், இங்கே இருக்கக்கூடிய தசைகளில் நுண்ணிய துகள்களாக இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது இதனுடைய வேல்யூ அதிகரிக்கும். சப்போஸ் SGOT SGPT அதிகரிக்கும் பொழுது நம்ம கல்லீரலில் தான் ப்ராப்ளம் மட்டும் எடுத்துக்க முடியாது, சில சமயங்களில் இருதயத்து பிரச்சனைக்கு கூட இந்த என்சைம் லெவல் அதிகமாகிறத வச்சு நம்ம அசஸ் பண்ணலாம்னே சொல்லலாம். யார் யாருக்கெல்லாம் இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ், காமாலைன்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சள் காமாலை இருக்கிறதுக்கு மிக முக்கியமாக எடுக்க வேண்டிய டெஸ்ட் இதுதான், எல்எஃப்டி தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதில் தான் பிலிருபினோடைய வேல்யூ தெரியும். பிலிருமின் வந்து தேவைக்கு அதிகமான வேல்யூ அதிகமாகும் பொழுது ஜாண்டிஸ் என்றத்தை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு இந்த எல்எஃப்டி தான் பண்ணி பார்ப்பாங்க. அதே போல் வைரல் இன்ஃபெக்ஷன், ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது லிவரில் இருக்கக்கூடிய என்சைம்ஸோடைய வேல்யூஸ்லாம் அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கும் பொழுது இன்ஃபெக்ஷன் இருக்கிறத நம்ம ஈஸியாக அசஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மது அருந்தக்கூடியவர்கள் அவர்களுடைய லிவர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆனதுக்கப்புறம் சிரோசிஸ் ஆஃப் லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லீரல் வந்து மது தொடர்ந்து அருந்துறதுனால அதனுடைய செயல்பாடு வந்து குறைந்துடும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கறதுக்கும் இந்த டெஸ்ட் தான் ரொம்ப முக்கியமாக உதவுனே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் எந்த பெயினாக இருந்தாலும் உடனே மெடிசின் எடுத்துக்கிறேங்க, உடனே ஒரு பேராசெட்டமால் போட்டுருவேன், ஒரு பெயின் கில்லர் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக பெயின் கில்லர் எடுக்கிறவங்களுக்கு சைடு எஃபெக்டாக ஏதாவது லிவர் பாதிப்பு அடைந்திருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்கும், ஒரு சில வியாதிகள்னால மெடிசின் நம்ம கம்பல்சரி எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும், அந்த மாதிரி எடுக்கக்கூடிய மெடிசின்னால் ஏற்படக்கூடிய பாதிப்பையும் இந்த எல்எஃப்டி டெஸ்ட்டை பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். என்ன பிரச்சனை அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது உதவுனே சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் கிட்னி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸு அவங்களுக்கு வந்து மெடிசின்ஸ் கொடுப்பாங்க ஆல்ரெடி ஆல்ரெடி வந்து கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கும்போது மெட்டபாலிக் சேஞ்சஸ் சொல்லுவாங்க, நம்ம வளர்ச்சிதை மாற்றங்கள் சொல்லக்கூடிய நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய மினரல்ஸ் அதே போல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாறுபடும். அப்படி மாறக்கூடிய சூழ்நிலையில் லிவர் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கா அப்படின்ற பார்க்குறதுக்கும் இந்த டெஸ்ட்டை எடுத்து பார்ப்பாங்க. அதே போல் தைராய்டு பேஷண்ட்ஸு நியூட்ரிஷனல் ப்ராப்ளம் இருக்கவங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட ஒபிசிட்டி அதிகமாக இருக்கும், அவங்களால உணவு பழக்கங்கள் மாறிடும். அது மட்டும் இல்லாமல் உணவு ரொம்ப குறைவாக எடுப்பாங்க, சில பேர் சாப்பிடவே முடியல எனக்கு பசிக்கலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து லிவர் பிரச்சனைகள்னால இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த எல்எஃப்டி டெஸ்ட் தான் பெரிதுமே உதவும்னு சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்ப வேகாக இருக்கும் பேஷண்ட் கிட்ட, பேஷண்ட் வந்து சாப்பாடு சரியாக இருக்காது, தூக்கம் சரியாக இருக்காது, எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, இந்த மாதிரி சொல்லக்கூடிய க்ரானிக் இல்னஸ் அதற்கும் வந்து இந்த எல்எஃப்டி வந்து உதவுனே சொல்லலாம். ஓகே சார், இந்த எல்எஃப்டி போய் நான் கொடுக்கணும், எப்படி போய் கொடுக்கலாம்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஃபாஸ்டிங்கில் கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஒரு 12 மணி நேர உணவு இடைவெளியில் கொடுக்கும்பொழுது வேல்யூ வந்து நார்மலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக ஆன்டிபயோட்டிக் எதனா எடுத்தோம்னா இந்த டெஸ்ட்டை வந்து தள்ளி போடுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதே போல் ஆன்டிபயோட்டிக் எடுக்காத நேரத்தில் இந்த டெஸ்ட் எடுக்கும்பொழுது வேல்யூ வந்து அக்யூரேட்டான ஒரு வேல்யூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அமையும். வாங்க இப்போ அந்த டெஸ்ட்டில் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸோடைய நார்மல் வேல்யூஸ்லாம் பார்த்துடலாம். 5 என்சைம் சொன்னேன், 4 அதர் பேராமீட்டர் சொன்னேன், இதனுடைய நார்மல் வேல்யூஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்சைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ALT சொன்னேன், இதை SGPT அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக 7-55 யூனிட் வரைக்கும் இருக்கும்போது இதை நார்மல் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் AST பார்த்தீங்கன்னா 8-48 யூனிட் வரைக்கும் இருந்ததுன்னா அதையும் நார்மல்னு எடுத்துக்கலாம். ALP பார்த்தீங்கன்னா 40-129 யூனிட் பர் லிட்டர் இருக்கும்போது அதுவும் நார்மல்னு எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் GGTன்னு சொல்லக்கூடிய அது வந்து பார்த்தீங்கன்னா 8-61 யூனிட் வரைக்கும் இருக்கும்போது அதையும் நார்மல் நம்ம எடுத்துக்கலாம். எல்டி பார்த்தீங்கன்னா 122-222 யூனிட் பர் லிட்டர் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய 4 பேராமீட்டருடைய வேல்யூஸும் இப்போ பார்த்துடலாம். மெயினாக ஆல்புமின், குளோபுலின், டோட்டல் புரோட்டீன், பிலிருபின் அண்ட் PT வேல்யூ. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்புமின் அண்ட் குளோபுமினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்புமின் வந்து 3.5 to 5 கிராம்ஸ் இருக்கும், அது என்ன பார்த்தீங்கன்னா டெசி லிட்டரில் கால்குலேட் பண்ணுவாங்க. குளோபுலின் பார்த்தீங்கன்னா 2 to 3.5 இருந்ததுன்னா அதை நார்மல் நம்ம எடுத்துக்கலாம். டோட்டல் ப்ரோட்டீனோட வேல்யூ 6.3-7.9 கிராம் பர் டெசிலிட்டர் இருந்ததுன்னா அதையும் நம்ம நார்மல்னு எடுத்துக்கலாம். பிலிருபின் பார்த்தீங்கன்னா நார்மலாக 0.1-1.2 மில்லிகிராம் இருக்கும், இதையும் டெசிலிட்டரில் தான் மெஷர் பண்ணுவாங்க, ஆனால் மில்லிகிராம் வேல்யூவில் பார்ப்பாங்க. இது கூடுதலாக ஆகும்பொழுது ஜாண்டிஸ்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல் PT வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.4-12.5 செகண்டுக்குள்ளார இருக்கணும். அதாவது 12 செகண்டுக்குள்ளார ஏதாவது அடிபட்டு ரத்தம் வந்து உறைந்துடுதுன்னா அதை நம்ம நார்மல்னு எடுத்துக்கலாம். அதுதான் இதை மீன் பண்ணு. இதான் வந்து எல்எஃப்டியோட வேல்யூஸ்னு சொல்லலாம். இந்த எல்எஃப்டி வேல்யூ வந்து நார்மலாக இருக்கும்போது லிவரோட ஃபங்க்ஷன் வந்து நார்மலாக இருக்குது அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த காணொலி கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்குன்ற நம்பிக்கையோட மீண்டும் சந்திப்போம். நான் உங்களுக்கு புதுவை சுதாகர், நன்றி, வணக்கம்.